வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்குற வாய்ப்பில் தான் வீனஸ் கட்டிங் கொடுக்கும் நல்லா இருக்குன்றதை நான் கடைசி நாள் வரைக்கும் சில கடன் பண்ணுறேன். க்ரூமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் உங்கள் நோட்டீஸ் கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டாஃபை நான் என்ன செக் பண்ணுவேன்னா க்ளவுஸ் தான் செக் பண்ணுவேன். எஸ் சொல்லுங்க. எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து க்ளவுஸ் போடுறாங்க. எல்லோரும் கேட்டுட்டு இருக்கேன், எல்லாருமே க்ளவுஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. அப்புறம் எல்லாருமே வந்து மவுத் மாஸ்க் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்து ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லோரும் கேப் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாருமே வந்து டிசிப்ளைன் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் ஏன் உங்கள் நோட்டீஸ் கொண்டு வரேன்னா, எனக்கு யார் வேலை கொடுத்தாலும் சரி, மிடில் ஒயர், மிடில் அப்பர், விஐபி, விவிஐபி, எனக்கு எல்லாருமே ஒன்று தான், நாக்கு ஒன்று தான், டேஸ்ட் ஒன்று தான். அதனால் வந்து நான் சின்ன சமுதாய கூடத்தில் கொடுத்தாலும் சரி, சென்னையிலே மிகப்பெரிய கல்யாணம் மண்டபத்தில் கொடுத்தாலும் சரி, டேஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆன்டைம் டெலிவரி, ஆம்பியன்ஸ்லாம் குறவைக்காமல் நல்லபடியாக பண்ணுறோம். இது வந்து போபட்டி ஃபங்க்ஷனு. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 8, 2022 சரிங்களா. மெனு போயிடலாம் பண்ணுவோம். மெனு போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் மெனு எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மெனு கொண்டு வரேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர். நான் எப்பயுமே சொல்கிறதா, எப்பயுமே சொல்லுவேன் நான், தூக்கத்தில் கூட நான் சொல்கிறதா எங்கள் வீட்டில் சொல்லி சிரிக்கிறாங்க. உங்களை மாதிரி நல்ல உடல்கள் கொடுக்குற வாய்ப்பில் தான் வீனஸ் கேட்டிங் குடும்பத்தில் நல்லா இருக்குது. குருமூர்த்தி நல்லா இருக்கிறாரு, என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் விலைக்கு எரியுது, நிறைய பேருக்கு நான் வேலை தரேன். இதை நான் மனமகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் தான் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் தான் ஹாப்பியாக இருக்கும், எல்லாரும் தான் சந்தோஷமாக இருக்கும். அது காரணம் யார்? நான் நல்லா இருக்கிறது காரணம் யார்? நீங்கள் தான். ஆனால் நான் சந்தோஷமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து மெயினாக வந்து திருநெல்வேலி கெஸ்டிங்க, அதனால் திருநெல்வேலி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து ஆந்திரா வேலை எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆந்திரா ஸ்டைலில் நான் பண்ணுறேன். அதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த ஃபங்க்ஷனால் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வேற ஒரு சென்னையிலேயே மிகப்பெரிய கல்யாண மண்டபத்துக்கு நான் போகிறேன். ஸோ அங்கேருந்து நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அட்வான்ஸ் வாங்கணுன்னா ஒரு ஓனர் என்ன பண்ணோம், அந்த கல்யாண மண்டபத்தை போய் விசிட் பண்ணோம். நான் போகிற கல்யாண மண்டபத்தில் வந்து 10,000 பேர், 8,000 பேர், 7,000 பேர், 6,000 பேர் அந்த கெப்பாசிட்டியில் பண்ணக்கூடிய கல்யாண மண்டபம் தான் அது. அதுக்கு எந்த கல்யாண மண்டபம் எங்கே இருக்குன்றதுலாம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இந்த ஃபங்க்ஷன் நான் இவங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இந்த செக்மெண்ட் முடிஞ்சவுடனே அந்த செக்மெண்ட்டை நான் ஒரு நோட்டீஸ் கொண்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே இஸ் சண்டே, ஹாப்பி சண்டே. இன்னைக்கு மார்னிங் வந்து சைக்கிளிங் மூமெண்ட் பார்த்துருப்பீங்க, இப்போ இப்போ லஞ்ச் மூமெண்ட் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் கைநீட்டி வாங்கியிருக்கேன். மிகப்பெரிய கல்யாண மண்டபம் சென்னையிலேயே, No. 1 கல்யாண மண்டபம், மிகப்பெரிய கல்யாண மண்டபம் அது. அதுவும் என்னோட ட்ரீம் கல்யாண மண்டபம்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ராஜா முத்தையா ராஜா மயிலமா பையமாலே பண்ணிட்டேன் நான். அதை விட பெரிய மண்டபம் இது. ஸோ அந்த மண்டபத்துக்கு நான் உங்களை இட்டுன்னு போகிறேன் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக தெரியுது, நல்லா தெரியுது அப்படின்னா அது காரணம் தான், அது காரணம் இவங்க தான். எப்படி வந்து கிச்சனில் நின்று என்னோடய குக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே கொடுக்குறாங்களோ, என்னோடய கைட்லைன்ஸில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓனர் இன்வால்வ் ஆகி ஒரு ஒரு விஷயம் பண்ணால் தான் ப்ராடக்ட் நல்லா வரும் சரிங்களா. நான் எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணோம், அப்படி தான் பண்ணோம், அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி, சப்போஸ் எனக்கு திருப்தி இல்லைனா அந்த ஃபுட்டை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ரீகுக் பண்ணி ரீப்ரிப்பேர் பண்ணி தான் நான் இது வரைக்கும் அனுப்புகிறேன். ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இதை நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரேமில் நான் மெனு உங்களை நோட்டீஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ லவ் மை கஸ்டமர். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி சண்டே. தேங்க்யூ.